எல்லோருக்கும் வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என் பொண்ணுக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு ஏதாவது ஊறுகாய் வேணுமான்னுச்சு. வீட்டில் ஒன்றுமே இல்லை. சரின்னு என்ன பண்ணால், நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா சதுர வடிவில் கட் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு பூண்டு பல்லை நசுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மாங்காத்தூள், மஞ்சள் தூள், இந்த மூணு தூளையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே தூளை அப்படியே போடாமல் அதை தண்ணி ஊற்றி கலக்கி மிக்சியில் அரைச்சி அந்த எந்த குழம்போ அதில் சேர்த்திங்கன்னா அது ஒரு சுவை கூடுதலாக தான் இருக்கும். இது மூணையுமே என்ன பண்ணால், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு அந்த வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள், வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கட்டி இல்லாமல் நல்லா அழகாக அதை கலந்து எடுத்துக்கிட்டு அந்த வதங்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் இதை சேருங்க. இதை சேர்த்து நல்லா அழகாக சுருளை கிளறி அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு கிளறி இறக்கிடுங்க. ரொம்ப ஈஸி தான். நான் சும்மா செஞ்சு கொடுத்தேன் ஒரு செகண்டு, என் கற்பனையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க டக்குன்னு தொட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மாங்காத்தூள் இல்லைன்னா லெமன் கூட நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மகிழ்ச்சி.